கிறிஸ்ல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிலட்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். இன்றைய காலை சுருக்கமான தியானத்துக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை யாத்ராகமம் 8:27 திருப்பிக் கொள்வோம். நாங்கள் வனாந்திரத்தில் 3 பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான் என்று வாசிக்கிறோம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக அடிமைத்தன வீடாகிய எகிப்தை விட்டு போக வேண்டும் என்று கேட்டபொழுது சாத்தானுக்கு அடையாளமாயிருந்த பார்வோன் அநேக எதிர்ப்புகளை தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடியும். பார்வோன் மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவன் சொன்ன அனைத்து ஆலோசனைகளும் ஒடுக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு எதிராகவே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு முற்றிலும் பிரிந்து போகாதபடி பார்வோன் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றான். பார்வோன் சொன்ன சகல ஆலோசனைகளும் இன்றைக்கு அனைத்து ஆத்துமாக்களும் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சத்ருவாகிய பிசாசினால் தீட்டப்பட்ட சதி திட்டங்களாக இருக்கிறது. பார்வோன் சொன்ன 4 ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரியங்களில் முதலாவது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலேயே கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதுதான். யாத்ராகமம் 8:25 அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான். ஆனால் மோசே இந்த தந்திரமான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கவில்லை. எகிப்தாகிய உலகத்தை விட்டு பிரிவதே நாம் தேவனுக்கு செய்யும் ஆராதனையில் முதல் படி என்பதை மோசே உடனடியாக விளங்கிக் கொண்டார். ஆகவே இதற்கு மோசே இணங்கவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, நாம் இந்த உலகமாகிய எகிப்தை விட்டு பிரிந்து தேவனுக்காக தனித்திருப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்று கர்த்தர் சொல்கிறார். மோசேயின் காலத்திலேயே தேவ ஜனங்கள் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது ஒரு தெய்வீக வேதாகம கொள்கையாக இருந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில்தான் மோசே பார்வோனிடத்தில் நம்முடைய திறவுகோள் வசனமாகிய யாத்ராகமம் 8:27 நாங்கள் வனாந்திரத்தில் 3 பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். இவை அனைத்தும் நமக்கு இன்றைக்கும் சிறந்த போதனையாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பில் இந்த உலகமாகிய எகிப்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் எவ்வளவு தூரம் எகிப்தை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறோம்? பதில் என்னவென்றால், குறைந்தது 3 பிரயாண தூரமாகிலும் இருக்க வேண்டும். நம்முடைய விலையேறப்பெற்ற ரட்சிப்புக்காக ஆண்டவராய் இயேசு இந்த 3 பிரயாணத்தை ஏற்க வேண்டியதாயிருந்தது. நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக ஆண்டவராய் இயேசு 3 உயிர் தெழுந்தார். இந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர் தெழுதலின் மூலமாக அவர் நமக்கு அளித்த விடுதலைக்கான அற்புதமான அடையாளத்தை நாம் இங்கே காண முடிகிறது. ஆதியாகமம் 22:4 நாம் என்ன வாசிக்கிறோம்? 3 ஆபிராம்
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று வாசிக்கிறோம். சத்தியம்தான் என்ன? மூன்றாம் நாளில் ஆபிராம் உயிர் தெழுதலை கண்டார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு இதை குறித்து சொல்லும்போது யோவான் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். நாம் அறிந்த வண்ணமாக கர்த்தர் மூன்றாம் நாளில்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையில் தன்னை வெளிப்படுத்தினார். யாத்திராகம் 19:11 மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் என்று வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த ஒரு பொதுவான ஐக்கியமும் இல்லை. உலகத்திற்கும் நமக்கும் குறைந்தது 3 பிரயாண தூரமாகிலும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக வல்லமையான சாட்சியாய் விளங்க இந்த உலகத்திலிருந்து பிரிந்து அவரோடு இசைந்து வாழ தேவையான கிருபையை கர்த்தர் தாமே நமக்கு தருவாராக. முடிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்படுகிற அருமையான ஒரு வசனத்தை கவனியுங்கள். எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும், கவனியுங்கள், பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே நமக்கு பூரண முன்மாதிரியாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.